ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது சிவகாமியின் சபதம் கதையோட பாகம் 45. வெள்ளை கொடி இறக்கப்பட்டதன் பொருள் என்ன, அதன் காரணம் என்னவா இருக்கும் என்று யோசித்தவாறு சேனாதிபதி பரஞ்சோதி ஒரு நிமிஷம் நின்ற இடத்திலே நிற்கிறாரு. அந்த நிமிஷத்திலேயே அவர் மனதில் உதித்த கேள்விகளுக்கு விடை சொல்வது போன்ற இந்திரஜால காட்சி கோட்டை மதில் நெடுக காணப்படுது. இத்தனை நாளும் வெறுமையா இருந்த அந்த நெடிய விசாலமான மதிலின் மீது கையில் வேல் பிடித்த வீரர்கள் வரிசையா நிக்கிறாங்க. மாலை வேளையின் மஞ்சள் வெயில்ல அவர்கள் தலையில அணிந்திருந்த இரும்பு தொப்பிகளும் மார்பில் அணிந்திருந்த செப்பு கவசங்களும் கையில் பிடித்த வேல்களின் கூரிய முனைகளும் பல பலன்னு ஒளி வீசி திகழுது. மகாராஜாதிராஜ சலுக்க குல திலக திரிபுவன சக்கரவர்த்தி சத்யாச்சிரய புலிகேசி நீடூடி வாழ்க என்று இடி முழக்க குரல் ஒலிக்க, அதைத் தொடர்ந்த ஜய விஜயீ பவ என்று ஆயிரக்கணக்கான குரல்கள் ஏக காலத்துல ஆர்ப்பரிக்குது. அந்த அதிசய காட்சியை பார்த்து கொண்டு சேனாதிபதி பரஞ்சோதி சிறிது நேரம் திகைப்புற்று நிற்கிறாரு. அதோ அதோ என்று அவர் பக்கத்துல இருந்த வீரர்கள்ல ஒருவன் கூறிய வண்ணம் கோட்டை முன் வாசலின் உச்சியை சுட்டி காட்டுறான். அங்க நெடுந்துயர்ந்த கம்பீர உருவம் ஒன்று நின்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருக்கு. அந்த உருவம் புலிகேசி சக்கரவர்த்தியினுடையதுதான், சந்தேகமே இல்லை. வெள்ளை கொடி இறங்கியதன் தாம்பரியும் பரஞ்சோதிக்கு அந்த கணமே நன்கு விளங்குது. புலிகேசி சக்கரவர்த்தி யுத்தத்திலிருந்து தப்பி பிழைத்து ரகசிய சுரங்க வழி மூலமாகவோ அல்லது இரவு வேளையில பல்லவ வீரர் காவலை மீறி மதில் ஏறி குதித்தோ கோட்டைக்குள்ள வந்து சேர்ந்துட்டாரு. சமாதானம் என்ற பேச்சு இனி இல்ல, யுத்தம் செய்தே ஆக வேண்டும், கோட்டையை தாக்கியே தீர வேண்டும். இன்னும் ஆயிரம் ஆயிரம் மனிதர்களின் ரத்தம் வெள்ளமாக ஓடியே ஆக வேண்டும். வாதாபி நகரம் தீப்பட்டு எரிந்தே தீர வேண்டும். இப்படி சேனாதிபதி எண்ணமிட்டு கொண்டிருக்கையில கோட்டை வாசல் உச்சியிலிருந்து திடீரென்று ஒரு அம்பு ஜிவ்வன பறந்து வருது. பரஞ்சோதியின் தலைக்கு நேரா அந்த அம்பு வந்ததை பார்த்து அருகில நின்ற வீரர்கள் ஹாஹாகாரம் செய்யறாங்க. ஒரு சன நேரம் அவர்கள் அவ்வளவு பேருக்கும் நெஞ்சு துடிப்பு நின்று போயிருது. நல்ல வேலையா அந்த அம்பு சேனாதிபதியின் தலைக்கு மேல ஒரு சான் உயரத்துல பாய்ந்து சென்று அவருக்கு பின்னால பூமியில குத்திட்டு நிக்குது. மற்றவர்கள் எல்லாரும் திகழடைந்த போதிலும் சேனாதிபதி சிறிதும் கலங்கல. முகத்துல புன்னகையோட தரையில பாய்ந்த அம்பை எடுக்கும்படி கட்டளையிடுறாரு. அதன் இறகுல ஒரு சிறு ஓலை சீட்டு கட்டி இருக்கு. அதை எடுத்து பரஞ்சோதி படிக்கிறாரு. வெற்றி அல்லது மரணம் என்று அதுல எழுதி இருக்கு. பரஞ்சோதியின் இருதயத்திலிருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல இருக்கு. அவருடைய உள்ளத்துல நடந்து கொண்டிருந்த போராட்டத்திற்கு இனி இடம் இல்ல. மீண்டும் யுத்தம் தொடங்கி ரத்த வெள்ளத்தை பெருக்கும் பொறுப்பு புலிகேசியின் தலைமையில விழுந்துருச்சு. இனிமே மனதுல சஞ்சலம் எதுவுமின்றி கோட்டை தாக்குதல நடத்தலாம். பரஞ்சோதி மேற்படி தீர்மானத்துக்கு வந்ததும் பக்கத்துல நின்ற வீரனை பார்த்து, சடையா, அதோ அந்த கோட்டை வாசலில் உள்ள கணபதி விக்கிரகம் கண்ணுக்கு தெரிகிறதா? தெரிகிறது சுவாமி, தாங்கள் அந்த விக்கிரகத்தின் அருகில் நின்று பார்த்தபோதும் நான் கவனித்தேன். நல்லது, உனக்கு மிகவும் முக்கியமான காரியம் ஒன்றை தருகிறேன். சூரியன் அஸ்தமித்த நன்றாக இருட்டியதும் நீயும் இன்னும் 10 வீரர்களும் மதிச்சுவர் மீது நிற்கும் சலுக்க வீரர் கண்ணில் படாமல் கோட்டை வாசலுக்கு போக வேண்டும். போய் அந்த கணபதி விக்கிரகத்திற்கு ஒரு விதமான சேதமும் ஏற்படாமல் பெயர்த்து எடுத்து என்னுடைய கூடாரத்துக்கு கொண்டு வர வேண்டும். தெரிகிறதா? நீ அந்த விக்கிரகத்தை பத்திரமாக கொண்டு வந்து சேர்ப்பதை பொறுத்துதான் நமக்கு இந்த கடைசி யுத்தத்தில் வெற்றி ஏற்பட வேண்டும். அப்படியே சேனாதிபதி, விநாயகரின் விக்கிரகத்தை சர்வ ஜாக்கிரதையாக கொண்டு வந்து கூடாரத்தில் சேர்க்கிறேன் அப்படிங்கிறான் சடையன். உடனே சேனாதிபதி குதிரையை திருப்பி கொண்டு மாமல்ல சக்கரவர்த்தி தங்கியிருந்த கூடாரத்தை நோக்கி விரைந்து போறாரு. சக்கரவர்த்தியின் கூடாரத்துல ஏற்கனவே மற்ற தளபதிகள் எல்லோரும் வந்து சேர்ந்திருக்காங்க. முடிவான கட்டளையை சக்கரவர்த்தியிடம் பெற்றுக்கொண்டு போவதற்காக அவர்கள் வந்திருக்காங்க. சேனாதிபதி பரஞ்சோதியின் வருகைக்காக சக்கரவர்த்தி காத்து கொண்டிருக்காரு. அவர் முகத்துல அமைதி குடிக்கொண்டிருக்கு. தமக்கு அருகில நின்றவர்களிடம் அவர் சாவதானமா பேசிக் கொண்டிருக்காரு. கோட்டை வாசல்ல பறந்த வெள்ளை கொடி இறக்கப்பட்ட விவரமும் மதிச்சுவரின் மேல் சலுக்க வீரர் போருக்கு ஆயத்தமா நின்றதும் அங்கிருந்தவர்களுக்கு இன்னும் தெரியாது. சலுக்க வீரரின் யுத்த கோஷத்தை அவர்கள் பல்லவ வீரரின் கோஷம் என்று எண்ணிக்கொண்டிருக்காங்க. அவ்விதம் அமைதி குடிக்கொண்டிருந்த சக்கரவர்த்தியின் சன்னிதானத்துல பரஞ்சோதி புயல் நுழைவது போல நுழைந்து முதலில் சக்கரவர்த்திக்கும் வணக்கம் செலுத்துறாரு. பிரபு என்று அவர் மேலும் பேசுவதற்குள்ள மாமல்லர் குறுக்கிட்டு கூறுறாரு, சேனாதிபதி, ஏன் இவ்வளவு பரபரப்பு? இந்த 3 நாளும் சிந்தனை செய்ததில் உம்முடைய யோசனை தான் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் உகந்தது என்று முடிவுக்கு வந்தேன். கோட்டையின் சரணாகதியை ஒப்புக்கொண்டு யுத்தத்தை நிறுத்துவது என்று முடிவு செய்து விட்டேன் அப்படிங்கிறாரு. சேனாதிபதி முன்னை காட்டிலும் அதிக பரபரப்பு அடைந்து கண்ணில் நீர் ததும்ப தொண்டை அடைக்க கூறுறாரு, பிரபு, நான் அறிவீனன். நான் சொன்ன யோசனை அபத்தம். தாங்கள் முதலில் இட்ட கட்டளைதான் நியாயம் தர்மம் எல்லாம்.
என் யோசனைப்படி மூன்று நாள் தாமதித்ததே பெருந்தவறு. பிரபு, கோட்டை வாசலில் வெள்ளை கொடி இறங்கிவிட்டது. மதுச்சுவர் மேல் சலுக்க வீரர்கள் போர்க்கோளம் பூண்டு நிற்கிறார்கள். பரஞ்சோதி இவ்விதம் சொன்னதை கேட்டு அங்கிருந்தவர்கள் அனைவரும் அளவற்ற வியப்போ ஆத்திரமோ அடைறாங்க. சக்கரவர்த்தி தாம் வீற்றிருந்த ஆசனத்திலிருந்து துள்ளி குதித்து எழுந்து, சேனாதிபதி, நீர் சொல்வது உண்மைதானா அப்படின்னு கர்ஜிக்கிறாரு. உண்மை பிரபு, என் கண்ணாலேயே பார்த்தேன். பார்த்துவிட்டு நேரே இவ்விடம் வருகிறேன். இந்த மாறுதலுக்கு காரணம் என்னவென்று ஏதேனும் யூகிக்க முடிகிறதா அப்படின்னு மாமல்லர் கேட்கிறாரு. ஊகம் வேண்டியதில்லை பிரபு, புலிகேசி போர்க்களத்தில் சாகவில்லை. தப்பி பிழைத்து கோட்டைக்குள்ளே எப்படியோ வந்துவிட்டான். கோட்டை வாசல் உச்சியில் வாதாபி சக்கரவர்த்தி நின்று தமது சைன்யத்தை பார்வையிட்டதையும் நான் கண்ணால் பார்த்தேன். சந்தேகத்திற்கு இடமில்லாதபடி இதோ புலிகேசியின் ஓலையும் இருக்கிறது. அம்பின் இறகிலே கட்டி இந்த ஓலை எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி கொண்டே, வெற்றி அல்லது மரணம் என்று எழுதியிருந்த ஓலை துண்ட சக்கரவர்த்தியிடம் பரஞ்சோதி காட்டுறாரு. ரொம்ப நல்லதாய் போயிற்று. வாதாபிக்கு நேரும் கதிக்க பாவம் பழி எல்லாம் அவன் தலைமேல் அப்படின்னு மாமல்லர் உற்சாகமான குரல்ல கூறிட்டு, சேனாதிபதி, இனிமேல் சந்தேகம் ஒன்றுமில்லையே, கோட்டையை தாக்க ஆரம்பிக்கலாம் அல்லவா அப்படின்னு கேக்குறாரு. இனி ஒரு சந்தேகமும் இல்லை பிரபு, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. இன்னும் ஒரு முகூர்த்த நேரத்தில் நமது யானைப்படை கோட்டை வாசலை தகர்க்க ஆரம்பித்து விடும். நம் வீரர்கள் கோட்டை மதிலை தாண்டி உள்ளே பிரவேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்படிங்கிறாரு சேனாதிபதி. பின்னர் அங்கு நின்ற தளபதிகளை பார்த்து, எல்லோரும் அவரவருடைய படைகளுக்கு செல்லுங்கள். நகரத்துக்குள்ளே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்னொரு தடவை நம் வீரர்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துங்கள். பேரிகை முழக்கம் கேட்டதும் புறப்படுவதற்கு ஆயத்தமா இருங்கள் அப்படிங்கிறாரு. இதை கேட்டதும் அங்கு நின்ற தளபதிகள் எல்லோரும் சக்கரவர்த்திக்கும் சேனாதிபதிக்கும் வணக்கம் செலுத்திட்டு உற்சாகத்தோட விரைந்து வெளியேறுறாங்க. சக்கரவர்த்தியும் அவருடைய மெய்க்காவலர் இருவரும் மாணவன்மரும் சேனாதிபதி பரஞ்சோதியும் மட்டும் அங்க மிச்சமா இருக்காங்க. சேனாதிபதி, நகரத்துக்குள் நடந்து கொள்ள வேண்டியது பற்றி நம் வீரர்களுக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு மாமல்ல சக்கரவர்த்தி. பிரபு, குழந்தைகளுக்கும் ஸ்திரீகளுக்கும் எந்த விதத்திலும் துன்பம் உண்டாக்க கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறேன். ஆண் மக்களில் எதிர்த்தவர்களை எல்லாம் கொன்றுவிடும்படியும் பணிந்தவர்களை எல்லாம் சிறை பிடிக்கும்படியும் கட்டளையிட்டிருக்கிறேன். வாதாபி நகரில் ஒரு வீடு மிச்சமில்லாமல் எரிந்து சாம்பலாக வேண்டுமென்று கட்டளையிட்டிருக்கிறேன். தீயை அணைக்க முயல்வோரை எல்லாம் கொன்றுவிடும்படி சொல்லியிருக்கிறேன். நகரை விட்டு ஓட முயலும் பிரஜைகளை போகவிடும்படியும், ஆனால் அவர்கள் எந்த விதமான பொருளையும் கொண்டு போக விடக்கூடாது என்றும் ஆஞ்சையிட்டிருக்கிறேன். நம்முடைய வீரர்கள் வாதாபி நகரிலிருந்து அவரவரால் முடிந்த வரையில் பொருள்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றும், ஒவ்வொருவரும் கொண்டு வருவதில் பாதி பொருள் அவர்களுக்கே திருப்பி கொடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஏதேனும் கட்டளை இருந்தால் தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாரு பரஞ்சோதி. சேனாதிபதி, நான் சொல்லுவதற்கு ஒரு விஷயமாவது மிச்சம் வைக்கவில்லை. எல்லாம் முன் யோசனையுடன் செய்திருக்கிறீர்கள். பிரபு, இன்னும் ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. அதை நம் இலங்கை இளவரசருக்கென்று வைத்திருக்கிறேன். தாங்கள் கட்டளை பிறப்பிக்க வேண்டும். மாமல்லர் மறுமொழி சொல்லுவதற்குள்ள, சேனாதிபதியின் கட்டளைக்கு காத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு மாணவன்மர். வாதாபி சக்கரவர்த்தியின் அரண்மனையில் உலகத்திலே வேறு எந்த நாட்டு அரசர் அரண்மனையிலும் இல்லாத செல்வங்கள் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஹர்ஷவர்தனர் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தம் செல்வங்களை எல்லாம் பிரஜைகளுக்கு தானம் செய்து விடுகிறார். மகாலோபியான புலிகேசி அப்படியெல்லாம் செய்வதில்லை. 30 வருஷமாக சேகரித்த குபேர சம்பத்துகள் புலிகேசியின் அரண்மனையில் இருக்கின்றன. அந்த செல்வங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பை மாணவன்மர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா செல்வங்களையும் அப்புறப்படுத்திவிட்ட பிறகுதான் அரண்மனையை எரிக்க வேண்டும். இந்த காரியத்தில் மாணவன்மருக்கு ஒத்தாசை செய்ய 5000 வீரர்களை தனியாக வைத்திருக்கிறேன். இதையெல்லாம் மாமல்லரை பார்த்தே சேனாதிபதி கூறுறாரு. சேனாதிபதி, தங்கள் விருப்பத்தை மாணவன்மர் நிறைவேற்றுவார். ஆனால் வாதாபி நகருக்குள்ளே அரண்மனை செல்வங்களை தவிர காப்பாற்ற வேண்டிய செல்வம் வேறொன்றும் இல்லையா? அதை பற்றி என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு மாமல்லர் கேட்டபோது அவரது குரல் கம்மது. சிவகாமி தேவியை பற்றிதான் சக்கரவர்த்தி கேட்கிறார் என்பதை பரஞ்சோதி தெரிந்து கொள்றாரு. சக்கரவர்த்தியிடம் சேனாதிபதி கூறிய வண்ணமே அன்று சூரியன் அஸ்தமித்த ஒரு முகூர்த்த நேரத்துக்கெல்லாம் யுத்த பெரிகை முழங்குது. வாதாபி கோட்டையை சுற்றி நாற்புறமும் சூழ்ந்திருந்த பல்லவ வீரரின் மகா சைன்யம் இடம்பெயர்ந்து கோட்டை மதிலை நோக்கி முன்னேற தொடங்குது. காற்றுல அசைந்தாடும் கொடிகளாகிய அலைகளோடு கூடிய அந்த சேனா சமுத்திரமானது வாதாபி கோட்டையை மூழ்காடிக்கும் நோக்கத்தோட பொங்கி முன்னேறுவது போல காணப்படுது. பல்லவ சைன்யத்தின் யானைப்படை 4 கோட்டை வாசல்களையும் நோக்கி சென்ற காட்சி கரும் குன்றுகள் இடம்பெயர்ந்து செல்லும் காட்சியை ஒத்திருக்கு. இந்த சந்தர்ப்பத்துக்காகவே வெகு நாளா பயிற்சி பெற்று காத்து கொண்டிருந்த பிரம்மாண்டமான யானைகள் துதிக்கைகள்ல இரும்புலக்கைகளையும்
வைரம் பாய்ந்த மரத்தூண்களையும் தூக்கி கொண்டு அசைந்து அசைந்து சென்றபோது பூமி அதிருது, புழுதி படலங்கள் கிளம்பி வானத்தை மறைக்குது. 100,000 வீரர்களும் 10,000 யானைகளும் சேர்ந்தாற்போல இடம்பெயர்ந்து சென்றதுனால ஏற்பட்ட ஓசை சண்டமாரதம் அடிக்கும் போது மகா சமுத்திரத்துல உண்டாகும் பெரும் கோஷத்தை ஒத்திருக்கு. சற்று நேரம் வரையில அவ்வளவு சைன்யமும் இருட்டிலேயே இடம்பெயர்ந்து செல்லுது. திடீர்னு இங்கொன்றும் அங்கொன்றா தீவர்த்திகளும் தீப்பந்தங்களும் தோன்றலாகுது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவை 10, 100, 1,000, 10,000 என்ற கணக்குல எரிய தொடங்குது. அந்த தீவர்த்திகளிலோ தீப்பந்தங்களிலோ எழுந்த புகை நாட்புறமும் பரவி சூழ்ந்த ஒரு பயங்கரமான மாயலோக காட்சியை அளிக்குது. சேனாதிபதி பரஞ்சோதி தமது கூடாரத்துக்கு வெளியில நாட்புறமும் பார்த்து கொண்டிருக்காரு. அவர் அமைதியின்றி அங்குமிங்கும் நடந்ததையும் கத்தியினால பூமியை கீறி கோலம் போட்டதையும் பார்த்தா அவர் யாரையோ எதையோ எதிர்பார்த்து கொண்டிருப்பத தோன்றுது. அப்போது சடையனும் இன்னும் 4 பேரும் வாதாபி கோட்டை வாசல்ல இருந்து கணபதியை தூக்கி கொண்டு வந்து சேர்றாங்க. விக்கிரகத்தை கூடாரத்துக்குள்ள கொண்டு போய் வைக்கும்படி பரஞ்சோதி கட்டளையிடுறாரு. அவர்கள் பின்னால பரஞ்சோதியும் உள்ள சென்று சடையனை பார்த்து, அப்பனி, நீயும் உன்னுடைய ஆட்களும் இங்கேயே இருந்து இந்த கணபதி ராயனை பத்திரமாய் பாதுகாக்க வேணும். என்னுடைய மனோரதம் நிறைவேறினால் சிவகாமி தேவிக்கு எவ்வித தீங்கும் நேரிடாமல் வாதாபி கோட்டைக்குள்ளே இருந்து பத்திரமாக கொண்டு சேர்த்தேனேயானால் இந்த விநாயக பெருமானை என் கிராமத்துக்கு கொண்டு போய் கோவில் கட்டி வைத்து தினம் 3 வேளை பூஜை செய்விப்பதாக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறேன். சடையப்பா, இங்கே இருந்து நீங்கள் இந்த விக்கிரகத்தை காத்து கொண்டிருப்பதனால் வாதாபி கொள்ளையில் உங்களுக்கு பங்கு இல்லாமல் போய்விடும். அதற்கு நான் ஈடு செய்து கொடுக்கிறேன். சுவாமி, அங்கே எப்படியோ அப்படியே நடந்து கொள்கிறோம் அப்படிங்கிறான் சடையப்பன். சேனாதிபதி பரஞ்சோதி பின்னர் கணபதியின் விக்கிரகத்தை நோக்கி கைகூப்பி கொண்டு கண்களை மூடிய வண்ணம் சிறிது நேரம் பிரார்த்தனை செய்கிறாரு. அதே சமயத்துல வெளியில யாரோ ஓடி வரும் சத்தம் கேக்குது. அடுத்த கணம் சத்ருகணன் தலைவிரி கோலமா உள்ள ஓடி வரான். அவனுடைய முகம் பேய் அடித்தவன் முகம் போல இருக்கு. பரஞ்சோதி அவனை திரும்பி பார்த்து, சத்ருகணா, இது என்ன கோலம்? ஏன் இப்படி பீதி கொண்டவனை போல் இருக்கிறாய்? ஏதாவது பெரிய ஆபத்து நேர்ந்ததா? போன காரியத்தில் வெற்றி கிடைக்கவில்லையா? சேனாதிபதி, என் வாழ்க்கையில் எத்தனையோ பயங்கரமான ஆபத்துகளில் சிக்கி கொண்டிருக்கிறேன். ஆனால் நேற்றும் இன்றும் எனக்கு ஏற்பட்ட ஆபத்தை போல் இதுவரையில் ஏற்பட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நின்றவர்களை பாக்குறான். அந்த குறிப்பை உடனே உணர்ந்த சேனாதிபதி அவர்களை வெளியில போக சொல்றாரு. அவர்கள் போனவுடன் சத்ருகணனை பார்த்து, சத்ருகணா, கோட்டையை தாக்க ஆரம்பித்தாகிவிட்டது. சிறிதும் தாமதிக்க நேரமில்லை. உன்னுடைய கதையை சுருக்கமாக சொல்லி முடி. போன காரியத்தில் வெற்றி அடைந்தாயா இல்லையா அதை முதலில் சொல்லு. சேனாதிபதி, கோட்டைக்குள் போக ரகசிய சுரங்க வழி இருக்கிறது. அது இருக்கும் இடத்தையும் கண்டுபிடித்து விட்டேன். ஆனால் அதன் வழியாக கோட்டைக்குள் போவது சுலபமான காரியமில்லை. கோட்டை தாக்குதலோ ஆரம்பமாகிவிட்டது. இனி சுரங்க வழியில் போய்த்தான் என்ன பிரயோஜனம்? எல்லாவற்றிற்கும் தங்களிடம் யோசனை கேட்டுக்கொண்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்லி பிறகு தான் வந்த வரலாற்ற கூறுறான். சேனாதிபதி பரஞ்சோதியிடம் ஒற்றர் தலைவன் சத்ருகணன் என்றுமில்லாத பதப்பதைப்போடு கூறிய வரலாறு வருமாறு. சேனாதிபதியும் சக்கரவர்த்தியும் கட்டளையிட்டபடி சத்ருகணனும் குண்டோதரனும் நகரத்துக்குள்ள போவதற்கு ரகசிய சுரங்க வழி இருக்கிறதா என்று கோட்டையை சுற்றியுள்ள பிரதேசங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. காபாலிகர்களின் பலிப்பீடத்துக்கு அருகிலுள்ள மேடும் பள்ளமுமான பாறைகளிலேதான் சுரங்க வழி இருந்தா இருக்க வேணும்னு அந்த பாறைகளிலெல்லாம் நுணுக்கமா தேடிக்கொண்டிருக்காங்க. அப்படி தேடி வரும்போது ஒரு நாள் இரவுல ஏதோ தீ எரிவதை பார்த்து அதன் அருகில போறாங்க. தீயின் அருகில ஒரு மனிதனும் ஸ்திரீயும் காணப்படுறாங்க. அந்த மனிதன் நாகானந்தி பிஷு என்று தெரியுது. ஸ்திரீயோ பயங்கர தோற்றம் கொண்ட காபாலிகை. அவர்களுடைய சம்பாஷணையும் மறைந்திருந்து ஒற்று கேட்டதுல விளக்கமா ஒன்றும் தெரியல. ஆனா புலிகேசி, சிவகாமி என்ற பெயர்கள் அடிக்கடி கேக்குது. காபாலிகைய தமக்காக ஏதோ ஒத்தாசை செய்யும்படி நாகநந்தி கேட்டு கொண்டிருந்ததா மட்டும் தெரியுது. பொழுது விடியோ சமயத்துல பிஷுவும் காபாலிகையும் ஒரு குகைய மூடியிருந்த பாறையை உருட்டி தள்ளிட்டு குகைக்குள்ள போறாங்க. அவர்கள் உள்ள போனதும் குகை துவாரம் மறுபடியும் மூடப்படுது. சத்ருகணனும் குண்டோதரனும் வெகு நேரம் காத்திருந்து பார்த்த பிறகு அந்த பாறையை தாங்களும் பெயர்த்து தள்ளிவிட்டு குகைக்குள்ள போகலான்னு என்றாங்க. அதே சமயத்துல உட்புறம் இருந்து பாறை அசைக்கப்பட்டதை கண்டு நல்ல வேளையா ஓடி ஒளிந்து கொள்றாங்க. காபாலிகை மட்டும் வெளியில வர்றா. அவள் குகை வாசலை விட்டு அப்பால் போக சமயத்துல குகைக்குள்ள போய் பார்க்கலாம் என்று காத்திருக்காங்க. பகலெல்லாம் அவள் குகை துவாரத்தை விட்டு அசையவே இல்லை. சாயங்கால வேலையில அவள் கொஞ்சம் அப்பால போன சமயம் குண்டோதரனை வெளியில நிறுத்திவிட்டு சத்ருகணன் மட்டும் குகைக்குள்ள நுழையிறான். அப்பா, அந்த குகையின் பயங்கரத்தை நினைத்தால் இனிமேல் வாழ்நாள் முழுவதும் இரவில் தூக்கமே வராது. அப்படி மனிதரின் மண்டை ஓடுகளும் எலும்புகளும் அங்கே குவிந்து கிடக்கு. நாற்றமோ சகிக்க முடியல.
குகைக்குள்ள ஒரே இருட்டா இருந்தபடியால அதற்குள் சுரங்க வழி இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு கொஞ்சம் தெரிந்த வெளிச்சமும் மறைந்திருது. சத்ருகனன் தான் நுழைந்து வந்த துவாரம் எங்கே என்று பார்க்கிறான். துவாரம் இருந்த இடம் தெரியவில்லை. காபாலிகை வெளியில இருந்தபடியே குகை துவாரத்தை அடைத்து விட்டான் என்று யூகித்ததும் அவன் அடைந்த திகழ சொல்ல முடியாது. கபாலங்களும் எலும்புகளும் கும்மிருட்டும் தூர் நாற்றமும் நிறைந்த அந்த பயங்கர குகைக்குள்ள அவன் எத்தனை நேரம் கழித்தானோ தெரியாது. எவ்வளவோ முயற்சி செய்தும் துவாரம் இருந்த இடத்தையே அவனால கண்டுபிடிக்க முடியல. நாலு யுகங்கள் என்று தோன்றிய காலும் அவன் அந்த இரண்ட குகைக்குள்ள அங்குமிங்கும் பயனின்றி அலைந்து உழன்ற பிறகு திடீர்னு சிறிது வெளிச்சம் ஒரு பக்கத்துல காணப்படுது. குகையின் துவாரம் திறக்குது. காபாலிகை உடனே உள்ள நுழைறா. அவ கையில ஒரு மனித கபாலமும் எலும்புகளும் கொண்டு வந்திருக்கா. சத்ருகனன் குகையின் ஒரு கோடியில சென்று பாறை சுவரோடு ஒட்டி கொண்டு நிற்கிறான். காபாலிகை கையில கொண்டு வந்த கபாலத்தையும் எலும்புகளையும் ஓரிடத்துல தனியா பத்திரப்படுத்தி வைத்த பிறகு குகையின் மத்தியில தரையில உட்கார்ந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல பெயர்க்கிறான். பெயர்த்த இடத்துல அவள் இறங்கிய போது அதுதான் சுரங்க வழியா இருக்க வேண்டும் என்று சத்ருகனன் யூகித்துக் கொள்றான். இத்தனை நேரம் அந்த பயங்கர குகையில ஆகாரம் தண்ணீரின்றி காத்திருந்தது வீண் போகல என்று எண்ணி சந்தோஷப்படுறான். சுரங்கத்துல இறங்கிய காபாலிகை தன் மனதை மாற்றிக்கொண்டாள் என்று தோன்றது. மறுபடியும் மேலே ஏறா. திறந்த சுரங்க வாய மறுபடியும் மூடிவிட்டு அதன் மேல படுத்த தனக்கு தானே பேசிக்கொள்றா. அவளுடைய பேச்சிலிருந்து சில முக்கிய விஷயங்கள் தெரிய வருது. அவள் நாகநந்தி என்கிற புத்த பிஷு காதலித்தாள் என்றும், அதன் காரணமா சிவகாமிய துவேஷித்தா என்றும், புலிகேசி இறந்து விட்டான் என்றும், அவனுடைய எலும்பையும் கபாலத்தையும் தான் அவள் சற்று முன் குகைக்குள்ள கொண்டு வந்தாள் என்றும், நாகநந்தி பிஷு புலிகேசிய போல வேஷம் போட்டு நடித்து வாதாபி சக்கரவர்த்தியாகி சிவகாமிய சக்கரவர்த்தினியாக விரும்புகிறார் என்றும், அதை தடுக்க இந்த காபாலிகை கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாள் என்றும் தெரியுது. வெகு நேரம் இப்படி அவள் தனக்குத்தானே பிதற்றி கொண்டிருந்த பிறகு மௌனமாகறா. அவ தூங்குறா என்று எண்ணிய சத்ருகனன் அந்த சமயத்துல தப்பி வெளியேற தீர்மானிக்கிறான். திறந்திருந்த குகை துவாரத்தை நோக்கி மெல்ல மெல்ல அடி வைத்து நடக்கிறான். துவாரத்துக்கு அருகில வந்ததும் விரைவா அதில் நுழைந்து வெளியில குதிக்கிறான். குதித்த அதே சமயத்துல அவனுடைய ஒரு கைய குகைக்குள்ளே இருந்து யாரோ பற்றாங்க. சத்ருகனன் திடுக்கிட்டு பார்க்கிறான். காபாலிகை குகையின் உட்புறத்துல நின்றபடி அவனுடைய ஒரு கைய கெட்டியா பிடித்து கொண்டு பயங்கரமா உருமுறான். சத்ருகனனுடைய சப்த நாடியும் ஒடுங்கி விடுது. செத்தோம் என்று எண்ணிக்கொள்றான். ஆயினும் உயிரை காப்பாற்றிக்கொள்ள கடைசி முயற்சியாக கைய திமிர்றான். எனினும் காபாலிகையின் இரும்பு பிடியிலிருந்து அவனால விடுவித்து கொள்ள முடியல. காபாலிகை அப்போது லம்போதரா லம்போதரா என்று கூவுறா. இதோ வந்துவிட்டேன் தாயே அப்படின்னு குண்டோதரன் பக்கத்து பாறை மறைவிலிருந்து ஓடி வந்ததை பார்த்ததோ சத்ருகனனுக்கு வியப்பனால வாய் அடைத்து போகுது. சத்ருகனனை பார்த்து குண்டோதரன் கண்களினால சமிஞ்சை செய்து கொண்டே அவன் அருகில ஓடி வர்றான். குகையின் உள்ள நின்ற காபாலிகை, லம்போதரா இந்த திரட்டு ஒற்றனை சற்றே பிடித்துக்கொள், கத்தியை இருத்து கொண்டு வருகிறேன், விட்டுவிட மாட்டாயே? ஒரு நாளும் விடமாட்டேன் அம்மா, இவனை முதல் பலி நானே கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சத்ருகனனை கெட்டியா பிடித்து கொள்றா குண்டோதரன். காபாலிகை உள்ளே போறா. உடனே குண்டோதரன் சத்ருகனனுக்கு சமிஞ்சை காட்டி பிடியையும் தளர்த்த சத்ருகனன் தன்னை விடுவித்து கொண்டு ஓடுறான். குண்டோதரன் பெரும் கூச்சல் போட்டவனும் அவனை துரத்தி கொண்டு ஓடுறான். கொஞ்ச தூரத்துல ஒரு பாறை மறைவுக்கு வந்ததும் குண்டோதரன் நின்று, சுவாமி உங்களுடைய கதி என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்வதற்காக இந்த காபாலிகையின் சிஷ்ய பிள்ளையானேன். என்னை பற்றி கவலை வேண்டாம், நான் இங்கிருந்து இவளை சமாளித்துக் கொள்கிறேன். நீங்கள் சீக்கிரம் போங்கள், கோட்டை தாக்குதல் ஆரம்பமாகிவிட்டதாக தோன்றுகிறது. குகைக்குள்ளே சுரங்க வழி இருக்கிறது குண்டோதரா, நான் போய் சேனாதிபதியிடம் சொல்லி ஆட்களுடன் வந்து சேருகிறேன். அதுவரை நீ இந்த ராட்சசியை எப்படியாவது சமாளித்துக் கொண்டிரு, அவளை சுரங்க வழியில் போக விடாதே அப்படின்னு சத்ருகனன் சொல்லிட்டு ஓட்ட ஓட்டமா சேனாதிபதியை தேடி ஓடி வரா. பிறகு குண்டோதரனுடைய கதி என்ன ஆச்சு என்பதை சத்ருகனனுக்கு தெரியாது. மேற்கூறிய வியப்பும் பயங்கரமும் நிறைந்த வரலாற்று கேட்டதோ சேனாதிபதி பரஞ்சோதி, சத்ருகனா ரொம்பவும் அவசரமான சமயத்தில் இப்படிப்பட்ட முக்கிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய், நன்றாய் யோசிப்பதற்கு கூட நேரம் இல்லை. கோட்டை தாக்குதலோ ஆரம்பமாகிவிட்டது, நாளை பொழுது விடுவதற்குள் கோட்டைக்குள் பிரவேசித்து விடுவோம். எல்லாவற்றிற்கும் நீ 100 வீரர்களுடன் அந்த காபாலிகையின் குகை வாசலுக்கு போ. சுரங்க வழி மூலமாக யாரும் வெளியில் தப்பித்து கொண்டு போகாமல் பார்த்துக்கொள். முடிந்தால் நீயும் குண்டோதரனும் சுரங்க வழியாக கோட்டைக்குள்ளே வந்து சேருங்கள். கோட்டை வாசல் திறந்ததும் நான் நேரே சிவகாமி தேவியின் வீட்டுக்கு செல்கிறேன். கணேசரின் கருணை இருந்தால் சிவகாமி தேவியை காப்பாற்றி ஆயனரிடம் ஒப்புவிக்க பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று கவலையோடு கூறுறாரு.
மாமல்ல சக்கரவர்த்தி தமது கூடாரத்தின் வாசல்ல நின்று மாபெரும் பல்லவ சைன்யம் வாதாபி கோட்டை மதில நெருங்கி செல்லும் காட்சியை பார்த்து கொண்டிருக்காரு. தமது வாழ்நாளிலேயே மிக முக்கியமான சம்பவம் தம் கண் முன்னால நடைபெற தொடங்கி இருக்கிறது என்பது அவருடைய அந்தராத்மா அவருக்கு சொல்லி கொண்டிருக்கு. அன்றிரவு நடக்க போகும் மகத்தான கோட்டை தாக்குதலின் காரணமா ஆயிரம் ஆயிரம் வருஷங்கள் வரையில அவருடைய பெயர் வாதாபி கொண்ட நரசிம்மன் என்ற சரித்திரத்துல பிரசித்தி பெற்று விளங்க போகிறது. ஆனா அவர் எந்த நோக்கம் காரணமாக இந்த மகத்தான சைனியத்தை திரட்டி கொண்டு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுமா? சிவகாமிக்கோ அவர் கொடுத்த வாக்குறுதி அன்றிரவோ மறுநாளோ நிறைவேறுவது நிச்சயம். மூன்று நாளைக்குள்ள வாதாபி கோட்டை தகர்ந்து வாதாபி நகரம் பற்றி எறிவது நிச்சயம். ஆனா அதை பார்ப்பதற்கு சிவகாமி உயிரோடு இருப்பாளா? ஆஹா, அந்த பாவி உயிரோடிருந்து வாதாபி எரியும் காட்சியை பார்த்துவிட்டு வெளியேறி வந்தால்தான் என்ன? அவளுடைய வாழ்க்கை பழைய ஆனந்த வாழ்க்கையாக போகிறதா? ஒரு நாளும் இல்லை. அவளுடைய மனோராஜ்யம் எல்லாம் ஒரு சிதைந்த கனவாகிவிட்டது. ஒருவேளை அந்த சிதைந்த கனவிலே சிவகாமி சில சில சமயம் இன்பத்தை காணக்கூடும். தமக்கோ அது கூட கிடையாது. தமது பிற்கால வாழ்க்கை ஒரு வறண்ட பாலைவனமாகவே இருக்கும். அந்த எல்லையற்ற நெடிய பாலைவனத்தில் காணல் நீரை தவிர வேறு குளிர்ச்சியான காட்சியே தென்படப் போவதில்லை. இவ்வித சிந்தனைகள் ஆழ்ந்திருந்த மாமல்லர் தம்மிடம் முடிவாக விடைபெற்று சென்ற பரஞ்சோதி மீண்டும் வருவதை கண்டு சிறிது வியப்புற்றவரா? அவர் தம் அருகில நெருங்கியதும், சேனாதிபதி, ஏதாவது புதிய விசேஷம் உண்டா? ஆம் பிரபு, சத்ருகனன் திரும்பி வந்தான் அப்படின்னு சேனாதிபதி கூறி அவன் சொன்ன விஷயங்களை சுருக்கமா தெரிவிக்கிறாரு. எல்லாவற்றையும் கேட்ட மாமல்லர், இந்த செய்திகள் காரணமாக நமது யோசனையில் ஏதேனும் மாறுதல் உண்டா அப்படின்னு கேட்கிறாரு. விசேஷமாக ஒன்றுமில்லை பிரபு, ஆனால் கோட்டை தாக்குதலை கூடிய விரைவில் நடத்த வேண்டிய அவசியம் அதிகமாகிறது. எதிரில் பாயும் புலியை காட்டிலும் காலடியில் நெளிந்து ஓடும் பாம்பு அதிக அபாயம் உள்ளதல்லவா? அப்படியானால் காபாலிகையின் கதையை நீர் நம்புகிறீரா? உமக்கு யுத்த சீட்டு அனுப்பியது புலிகேசி இல்லை, நாகநந்தி பிஷுதான் என்று நினைக்கிறீரா? அப்படியானால் சிவகாமி தேவி பற்றிய கவலை அதிகமாகிறது. நானும் உங்களுடனே கோட்டைக்குள் இப்போதே வந்து விடட்டுமா? வேண்டாம் பிரபு, தாங்கள் இங்கே இருப்பதுதான் உசிதம் என்று கருதுகிறேன். எது எப்படி போனாலும் இந்த தடவை தளபதி பரஞ்சோதி சிவகாமி தேவிய தாமே முதல்ல சந்திக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்காரு. முன் தடவை மாமல்லர் சிவகாமியை சந்தித்து பேசியதின் விபரீத விளைவை அவர் மறந்து விடல. அம்மாதிரி இம்முறை ஏற்படாமல் தடுப்பது தம் கடமை என கருதுறாரு. மாமல்லரும் பல காரணங்களால சிவகாமிய உடனே சந்திக்க விரும்பல. எனவே அவர் பின்வருமாறு கூறுறாரு. அப்படியே ஆகட்டும் சேனாதிபதி, ஒரு விஷயத்தை மறந்துவிட வேண்டாம். புலியை விட பாம்பு கொடியது என்று நீர் கூறியது முற்றும் உண்மை. நாகநந்தி விஷயத்தில் தாட்சண்யமே பார்க்க வேண்டாம். அந்த கள்ளபிஷு உயிரோடு இருக்கும் வரையில் இந்த வாழ்க்கையில் நம் இருவருக்கும் நிம்மதி கிடையாது. இதை மறக்க மாட்டீரல்லவா? மறக்க மாட்டேன் பிரபு. இதற்கு பிறகும் சேனாதிபதி தயங்கி நிற்பதை கண்ட மாமல்லர், இன்னும் ஏதாவது சொல்லுவதற்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு. பரஞ்சோதி, ஆம், இன்னும் ஒரே ஒரு விஷயம், மன்னிக்க வேண்டும், வாதாபி நகரை எரித்துவிட வேண்டும் என்ற கட்டளையில் மாறுதல் ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்கிறாரு. சேனாதிபதி, போதும், இந்த நிமிஷமே நான் கோட்டை வாசலுக்கு போகிறேன். இனி உம்மை நம்பி பயனில்லை. நீர் திருநீரை தரித்த ருத்ராட்சம் அணிந்து சிவபஜனை செய்ய செல்லும். பிரபு, திருநீரை தரித்த பெருமான் திரிபுரத்தையே எரித்தார். இந்த வாதாபியை எரிப்பது அவருக்கு பெரிய காரியமில்லை. இன்று இரவே வாதாபி நகரம் பற்றி எறிவதை காண்பீர்கள். அப்படியானால் ஏன் இந்த தயக்கம், கேள்வி எல்லாம்? தங்களுடைய விருப்பத்தை நிச்சயமாக தெரிந்து கொள்வதற்காகத்தான். கோட்டைக்குள் புகுந்த பிறகு நகரை எரிக்க வேண்டும் என்று தாங்கள் கட்டளையிட்டீர்கள். அதை மாற்றி செய்ய விரும்புகிறேன். முதலில் வாதாபி தகனம் ஆரம்பமாக போகிறது. வெளியில் இருந்தபடியே நெருப்பு பந்தங்களை நகருக்குள் எரியும்படி கட்டளையிடப் போகிறேன். இதற்கு என்ன அவசியம்? நகரத்துக்குள்ளே இருந்த நம் வீரர்கள் கொண்டு வரும் பொருள்களில் பாதி அவர்களுக்கே சொந்தம் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகையால் நகரம் பற்று எறிவதை காணும் போது நம் வீரர்களின் வேகம் ஒன்றுக்கு 10 மடங்காகும். பிரபு, நாளை சூரியோதயத்திற்குள்ளே நான் இந்த கோட்டைக்குள்ளே பிரவேசித்தாக வேண்டும். அதற்கு மேல் தாமதித்தால் சிவகாமி தேவியை காப்பாற்றுவது அசாத்தியமாகிவிடலாம். சூரியோதயமாகும் சமயத்தில் தாங்களும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இன்று ஓரிரவு தூங்காமல் வாதாபி தகனத்தை பார்த்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தியின் மறுமொழிக்கு காத்திராம சேனாதிபதி விரைந்து போறாரு. சேனாதிபதி சொன்னபடியே அன்றிரவு நடுநிசி நேரத்துல வாதாபி தகனம் ஆரம்பமாகுது. கோட்டை மதிலை சுற்றி ஆங்காங்கு பெரிய உயரமான தூக்கு மரங்கள் நிறுத்தப்படுது. அந்த மரங்களின் மீது ஏறி நின்று அதற்கென்று பயிற்சி செய்யப்பட்டிருந்த பல்லவ வீரர்கள் கொளுத்தப்பட்ட தீப்பந்தங்களையும் கந்தக வெடிகளையும் நகருக்குள்ள வீசி எறிகிறாங்க. தீப்பந்தங்கள் போகும்போதே காற்றினால ஜுவாலை விட்டு கொண்டு சென்று விழுந்த இடங்களிலெல்லாம் குபீர் குபீர் என்று தீ மூட்டுது.
கந்தக வெடிகள் ஆங்காங்கு வெடித்து நெருப்ப பரப்புது. அன்றிரவு மூன்றாம் ஜாமத்துக்குள்ள லட்சோப லட்சம் ஜனங்கள் வசித்த அந்த வாதாபி மாநகரத்துல நாற்புறமும் தீ மூண்டு எரிய தொடங்குது. அக்னி தேவனுக்கு உதவி செய்ய வாயு பகவானும் வந்து சேர்றாரு. மூண்டடித்த காற்றினால தீயின் ஜுவாலைகள் குதித்து குதித்து பாய்ந்த வாதாபி நகரின் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எல்லாவற்றையும் விரைந்து விழுங்க தொடங்குது. தீயோடு புகையும் படலம் படலமாக எழுந்து எட்டு திசைகளையும் வானத்தையும் மறைக்குது. அதே சமயத்துல பல்லவ பாண்டிய வீரர்கள் கோட்டையை நாற்புறமும் சூழ்ந்து கொண்டு மதில் மீது ஏறி குதிக்க முயல்றாங்க. மதில் மீது இருந்த சளுக்க வீரர்கள் அவர்களை தடுக்கிறாங்க. அவர்களுடைய வாளாலும் வேளாலும் அம்புகளாலும் தாக்கப்பட்டு ஆயிரம் ஆயிரம் தமிழ் வீரர்கள் உயிரிழந்து விழுறாங்க. ஆயினும் சமுத்திரத்துல பெருங்காற்று அடிக்கும் போது ஓர் அலைக்கு பின்னால இன்னொரு அலை இடைவிடாம வந்து கரையை மோதுவது போல தமிழ் வீரர்கள் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்காங்க. அதோடு கோட்டையின் நாலு புறத்து வாசல்களும் பலமாக தாக்கப்படுது. ஏக காலத்துல 10-12 யானைகள் தங்கள் துதிக்கையினால பிரம்மாண்டமான மரத்தூண்களையும் இரும்புலக்கைகளையும் தூக்கி ஆவேசமாக கோட்டை வாசல் கதவுகளின் மீது மோதிய போது அந்த கதவுகள் படார் படார்னு தெரித்து முறிந்து விழுது. சேனாதிபதி பரஞ்சோதி சக்கரவர்த்தியிடம் கூறிய வண்ணமே அன்றிரவு நாலாம் ஜாமம் முடியும் தருவாயில வாதாபி கோட்டை வாசல்களை தகர்த்த பல்லவ வீரர்கள் ஏற்கனவே எரிய தொடங்கியிருந்த வாதாபி நகருக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. கோட்டை மதுல தாக்கிய பல்லவ வீரர்களோ நாட்புறத்துல உள்ளே குதிக்க தொடங்குறாங்க. வாதாபி நகரம் தீக்கிரையாகும் இந்த சரித்திர பிரசித்தி பெற்ற சம்பவத்தை கீழ்வானத்துல உதித்திருந்த விடிவெள்ளி கண் கொட்டாமல் பார்த்து வியந்து கொண்டிருக்கு. இதோட இந்த பாகம் முடிவடைது. அடுத்த பாகத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.